இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். பெந்தகோஸ்துக்கு பின்வருகின்ற 10வது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்று திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்ற தலையங்கத்திலே தியானிப்பதற்கு முற்படுவோம். இன்றைய திருமுறை பகுதி மல்கியா இறைவாக்கன் புத்தகம் 2 அதிகாரம் 11வது வசனம் முதல் 16வது வசனம் முடிய தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி மல்கியா 2 அதிகாரம் 14வது வசனம். உனக்கும் உன் மனைவிக்கும் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாய் இருந்தார். தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் ஏறெடுப்போம். திருமண வாழ்வின் வழியாக நல்லாசிகளை வழங்குகின்ற அன்பு கடவுள் இறைவா, இவ்வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். நாங்கள் இல்லங்களிலே தனித்திருந்து உம்மை தொழுது கொள்ளுகின்ற இச்சூழலிலே உம் வார்த்தைகளை கேட்பதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துகின்றோம். நீர் எங்களோடு பேசும், தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு இடைபடும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பு மிக்கவர்களே, வாழ்க்கை என்ற பயணத்தில் திருமணம் மிக முக்கியமான நிகழ்வு ஆகும். இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனிதமான சமூக அமைப்பு. திருமணம் என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து வாழ்வதற்காக சமுதாயத்திலே ஏற்படுத்தப்பட்ட முறை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். திரு என்ற சொல் அழகு, செல்வம், செம்மை, சிறப்பு போன்ற பொருள்களை தருகின்றது. எனவே இத்தகைய அழகு, செல்வம், செம்மை, சிறப்பு ஆகியவை மணமக்களிடையே சேர வேண்டும் என்பதால் திருமணம் என்ற சொல் பண்டைய நாளிலிருந்து இன்று வரை பயன்படுத்தப்படுகின்றது. திருமணம் என்று சொல்வது இன்ப உணர்வுக்கு தீனி போடுகின்ற முயற்சி மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் இன்பம் துன்பம் இரண்டிலும் சம பங்கிட்டு மனிதரின் அறக்கடமையை நிறைவேற்ற தொடங்குகின்ற முதல் நிகழ்ச்சி ஆகும். ஓர் ஆணும் பெண்ணும் மன அளவிலும் உடல் அளவிலும் ஆன்மீக அளவிலும் சமூக அளவிலும் ஒன்றிணைந்து அன்பிலும் தோழமையிலும் நாள்தோறும் வாழ இறைவன் முன்னிலையில் செய்து கொள்ளுகின்ற உடன்படிக்கைதான் திருமணம். திருமணம் நடைபெறாமல் ஓர் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது திருச்சபைக்கும் நம் நாட்டின் சட்டத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஏற்புடையது அல்ல. இன்றைய திருமுறை பகுதியிலே இறைவாக்கினர் மல்கியா சமூக சீர்கேடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார். அதாவது இன்றைய சூழலில் பெருகி வருவது போல அன்றும் மணவிலக்கு அதிகமாக காணப்பட்டது. எனவே மணவிலக்கு திருமணத்தின் புனிதத்தன்மையை மாசுபடுத்துகின்றது. திருமணத்திற்கும் அது நிரந்தரமான நிலையான உறவுக்கும் ஆண்டவரே சான்றாக இருக்கின்றார். மேலும் கணவனும் மனைவியும் இணைந்தே முழு ஆளுமையை உருவாக்குகின்றனர் என்கின்றார். இன்றைய தலையங்கம் திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்பதாகும். திருமணத்தை ஒருவரும் அற்பமாக எண்ணாமலும் தவறான சிந்தையுடன் செய்யாமலும் கருத்தோடும் இறைவேண்டலோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதன் இறை நோக்கத்தை கருத்தில் கொண்டு செய்வது மிக மிக சிறப்பு. இத்தகைய திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக அமைய நம்மிடத்தில் தேவையானவை எவை என்பதை நாம் தியானிப்போம். 1வதாக இறை அச்சம்.
சங்கீதம் 128:1. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, திருமண வாழ்விலே இறை அச்சமானது மிக மிக அவசிய தேவையாக காணப்படுகின்றது. இறை அச்சமானது இறை ஆசியை தருகின்றது, திருமண வாழ்வின் மகிழ்ச்சியை தருகின்றது. கடவுளுக்கு அஞ்சி நடத்தல் நன்மை தரும் என்று திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய 128 பாடலிலே குறிப்பிடுகின்றார். இறை அச்சம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே இறைவேண்டல் இருக்க வேண்டும். அதோடு நாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற குணம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:42 தொடக்க கால திருச்சபை மக்கள் இறைவேண்டலிலே தரித்திருந்தார்கள். இதனாலே ஆண்டவருடைய ஆசியை பெற்றுக்கொண்டார்கள். திருவிவிலியத்தில் இணை திருமுறை தோபித்து ஆகமும் 8:1 தோபித்து என்பவரின் மகன் தோபியா என்பவர் சாரா என்று சொல்லுகின்ற ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுகின்றார். இவர்கள் தங்கள் திருமண வாழ்வை தொடங்குவதற்கு முன்பு ஆண்டவரை நோக்கி தங்களை காத்திடுமாறு வேண்டுதல் ஏறெடுத்தார்கள். எங்கள் மூதாதையரின் இறைவா, உம்மை போற்றுகிறோம் என்று தொடங்கி, என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும், நாங்கள் இருவரும் முதுமையடையும் வரை இணைபிரியாது வாழச் செய்யும் என்று வேண்டுதல் ஏறெடுத்து இருவரும் இணைந்து ஆமேன் ஆமேன் என்று கூறினார்கள். இத்தகைய வேண்டுதல் அவர்களுக்கு இறையாசியினை தந்தது. அதோடு திருமறையை நாம் கற்று அதன்படி வாழ்ந்து அன்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முற்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சுவை மிகுந்ததாக மாறுகின்றது. யோவான் 2:5 நாம் படிக்கின்ற பொழுது, கானா என்று சொல்லுகின்ற ஊரிலே நடைபெற்ற திருமண நிகழ்வு நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. இந்த நேரத்திலே மக்கள் குறைய நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்ற சூழலிலே இயேசு கிறிஸ்துவின் தாய் அங்கிருந்த வேலைக்காரரிடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்வதையெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்து செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். வேலைக்காரர்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்பினார்கள். அந்த தண்ணீரை பந்து விசாரிப்பு காரணத்திலே கொண்டு சென்றார்கள். அந்த தண்ணீரானது சுவை மிகுந்த திராட்சசமாக மாறியிருந்தது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது நம்முடைய திருமண வாழ்வு அது உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக அமைகின்றது, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கின்றது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே நாம் இறைவார்த்தையாகிய திருமுறையை கற்று திருச்சபை தொழுகைகளை நேசித்து ஆண்டவரை நாம் அனுதினம் தொழுது கொண்டு ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் எடுத்து இறை அச்சத்துடன் வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முற்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வதாக அன்பு. யோவான் 13:34 ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அன்புடன் வாழ்வது அவசியம். இதைதான் இயேசு கிறிஸ்து ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்றார். அன்பு நிறைந்த கணவன், பாசம் நிறைந்த மனைவி, கீழ்ப்படிந்து அறிவிலும் ஞானத்திலும் வளரும் குழந்தைகள், இவர்கள் குடும்பத்தின் அடித்தளங்கள். எப்படி ஒரு வீடு செங்கற்களால் கட்டப்படுகின்றதோ அப்படியே குடும்பம் அன்பு என்னும் கற்களால் கட்டப்பட வேண்டும். அன்பு இருக்கின்ற இடம் வீடு போன்றது, அன்பு இல்லாத இடம் விடுதி போன்றது. வீட்டிலே குடும்பம் தங்கும், விடுதியிலே பலர் வந்து போவார்கள். குடும்பம் இணைந்திருப்பது பணம், செல்வம், அந்தஸ்து ஆகியவற்றால் அல்ல, மாறாக அன்பு நிறைந்த இதயங்களால் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு இருந்தால்
குடும்பம் சுடர் விளக்கு, அன்பில்லையேல் குடும்பம் அணைந்த விளக்கு. யோபு 2:9 அன்பற்ற மனைவி யோபிடத்திலே கடவுளை பழித்து மடிவதுதானே என்றார். இதனால் யோபு என் மனைவிக்கு என் மூச்சு வேறுபட்டிருக்கிறது என்று யோபு 19:17 வேதனையோடு குறிப்பிடுகின்றார். எனவே அன்பின்மை வேதனையை ஏற்படுத்துகின்றது. மார்க்கு 10:7-8 ஆகிய வசனங்களை படித்து பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி இருவரும் ஒன்றித்து அன்பு செலுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆலோசனை தருகின்றார். 1 கொரிந்தியர் 13:ல் தூய பவுலடிகளார் கொரிந்தியருக்கு சொன்ன அறிவுரையிலே அன்பு இல்லை என்றால் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போல ஆகிவிடுவேன் என்கின்றார். 1 கொரிந்தியர் 13:ல் அன்புடன் வாழ்வது நன்மை தரும் என்று சொல்லி பவுலடிகளால் அழகாக குறிப்பிடுகின்றார். இதுதான் பக்தன் துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பிலார் பயனதில் இல்லை. அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதரன் அன்பே பிரதானம் என்று அழகாக பாடுகின்றார். எனவே நாம் அன்போடு வாழ்ந்து திருமணம் அது உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக அமைந்திட நாம் பாடுபடுவோம். அதன் வழியாக ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப முயற்சிப்போம். ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். 3வதாக புரிந்து கொள்ளுதல். குடும்ப வாழ்விலே விரிசல்கள் பெருகிவிட்ட காலகட்டம் இது. கடவுள் மனவிலக்கை ஆதரிப்பவர் அல்ல, அதை வன்மையாக கண்டிக்கிறார் என்பதற்கு இன்றைய திருமுறை பகுதிகள் நமக்கு ஆதாரம். பிரச்சனை இல்லாத திருமண வாழ்வு அமைவதற்கு புரிந்து கொள்ளுதல் அவசிய தேவையாகும். புரிந்து கொள்ளுதல் இல்லையேல் திருமண வாழ்வு இனிமையை அல்ல கசப்பையே ஏற்படுத்தும். ரூத் 1வது அதிகாரத்தினம் படிக்கின்ற பொழுது ரூத் தனது மாமியார் நகோமியை சரியாக புரிந்து கொண்டார். எனவேதான் மாமியாரை பின்தொடர்ந்து வந்து ஆசியினை பெற்றுக்கொள்கின்றார். இத்தகைய புரிந்து கொள்ளுதல் இன்றைய குடும்பத்திலே மிகவும் தேவையான ஒன்று. கணவன் மனைவி மாமியார் மாமனார் பிள்ளைகள் இடையிலே உண்மையான புரிந்து கொள்ளுதல் இருந்தால் மகிழ்ச்சி உண்டு. புரிந்து கொள்ளுதல் இருக்கின்ற இடத்திலே விட்டு கொடுத்தல் தாமாக வந்துவிடும். இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாள் யோசேப்பு ஆகியோருடைய திருமண வாழ்விலே புரிந்து கொள்ளுதல் இருந்தபடியால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரை யோசேப்பு தன்னுடைய ஆசைகளை விட்டு கொடுத்தார். தன் சந்தேகத்தை விட்டு விட்டார். கண்ணும் கருத்துமாக தன்னுடைய மனைவியை பாதுகாத்தார். மத்தேயு 1:18-25 வசனம் வரை இதை நாம் படித்து அறிந்து கொள்ளுகின்றோம். புரிந்து கொள்ளுதல் நம்பிக்கை துரோகத்தை மறைய செய்கின்றது. நம்மை ஒன்றாக இணைத்தவர் கடவுள் என்ற புரிந்து கொள்ளுதல் இருக்கும் போது எவரும் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார் என்று மல்கியா 2:14-15 ஆகிய வசனங்களிலே மல்கியா இறைவாக்கினர் தெளிவுபடுத்துகின்றார். புரிந்து கொள்ளுதல் உள்ள இடத்திலே சந்தேகம் இல்லை, நான் என்ற ஆணவ பேச்சில்லை, சுயநலம் இல்லை, வன்முறை இல்லை, மனவிலக்கு இல்லை. மாறாக விட்டு கொடுத்தல் பரிவு அரவணைப்பு மகிழ்ச்சி ஆகியவை உண்டு. எனவே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு திருமண வாழ்விலே மலர்ச்சியினை ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக அமைந்திட வேண்டும் என்று சொன்னால் நாம் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வது
மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஆகும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் எவ்விதமாக வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மனமுறிவை நான் வெறுக்கிறேன். மனமுறிவு செய்கிறவன் வன்முறையை மேலாடை கொண்டு மறைக்கிறான். ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி மல்கியா 2:16 மல்கியா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் எச்சரிக்கின்றார். எனவே இறையச்சம், அன்பு, புரிந்து கொண்டு வாழ்தல் இவைகளோடு நாம் வாழ்ந்து திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக அமைந்திடுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அவ்விதமாக இல்லறத்தை நல்லறமாய் நடத்தி சென்று நற்சான்றுடன் வாழ்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கி மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். இறை ஆசியினை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள்தாமே இந்த திருமறைப்பதின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் ஜபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, நாம் கேட்ட வார்த்தைகளை நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வருவோம். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக அமைந்திடல் வேண்டும். இன்று நம்முடைய இல்லற வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சிந்திப்போம். திருமணத்தின் அன்று ஆண்டவரிடத்தில் சொன்ன வாக்குறுதிகளை சற்று எண்ணி பார்ப்போம். ஆனால் இறையச்சம் நம்மில் இல்லையே, அன்பு செலுத்த மறந்து விட்டோமே. இதனால் விட்டு கொடுக்கின்ற தன்மை மறைந்து விட்டதே. புரிந்து கொள்ளுகின்ற தன்மையினை நாம் இழந்து விட்டோமே. இதனால் குடும்பத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோமே. குடும்ப வாழ்விலே விரிசல்களை ஏற்படுத்துகின்றோமே. இவை தவறு என்பதை உணர்ந்து ஆண்டவரே, எனது வாழ்விலே நல்ல தீர்மானம் செய்கின்றேன். நான் அன்று கடவுள் முன் கொடுத்த வாக்கினை காக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் ஏறெடுப்போமா? தீர்மானங்கள் தோற்க வண்ணம் காத்து கொள்ள உதவும் நேர்மையான வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே வருந்தி நிற்கின்றோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக அமைய வேண்டும். இறையச்சமுடையவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, புரிந்து கொள்ளும் தன்மையுடையவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் தீர்மானித்து எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் தீர்மானங்கள் தோற்காத வண்ணம் ஆண்டவர் உதவி செய்யும். நல்ல மாதிரியான குடும்ப வாழ்வு வாழ ஆண்டவரே நீர் அருள் செய்யும். எங்கள் வாழ்க்கை துணை, பிள்ளைகள், இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் நாட்டின் கொடிய கொரோனாவின் பாதிப்பு மறைந்து நாங்கள் மகிழ்ச்சியாக ஒன்றிணைந்து ஆலயத்தில் தொழுதிட உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. ஆமேன். தந்தையாகிய கடவுள் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவரலும் தூய ஆவியாரின் நட்பும் இன்றும் என்றும் இனிவரும் நாட்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக.